இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா டிகோடிங் பண்ண போறீங்க. எதை? ஓதுவை. இந்தியாவை என்ன செய்ய போறீங்க? டிகோடிங் பண்ண போறீங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே என்ன செய்ய போறீங்க சொல்லுவீங்க. வெறும் அல்பபெட் என்னெல்லாம் வரும்னு சொல்லி நான் என்ன செய்வேன் சொல்ல போறேன். இதுல மொத்தம் மூணு அல்பபெட் வரும். ஒன்று வந்து ஹே, இன்னொன்று வந்து தேலத், இல்லை அந்தது வாவ் இதில் வராது. அதை நான் சொல்கிறேன், நான் வாவ் போடும்போது நான் அந்த டிகோடிங்கை கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். இப்போதைக்கு மூணு இதை வச்சுக்கிடுங்க, ஹே, தேலத் அண்ட் வாவ். ஓகே, மூணு அல்பபெட், ஹே, தேலத் அண்ட் வாவ். இந்த மூணு அல்பபெட் இருக்கு. இந்த மூணு அல்பபெட்டும் எதை குறிக்குது? ஹோது, அதாவது இந்தியாவை என்ன செய்யுது குறிக்குது. ஹேன்னு என்ன அர்த்தம்? பிகோல், பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேலத் அப்படின்னா டோர். தேலத்னு என்னது? டோர். அப்புறம் வாவ் உங்களுக்கு தெரியும், அது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். இப்போ யாராவது ஒருத்தர் வாலண்டியராக சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுறீங்களா டிகோடிங் பண்ணதுக்கு? யாருமே இல்லையா? ஆ ஓகே. ஆ பிரதர் சொல்லுங்கள் பிரதர். ஆ வாசலை பாரு. என்ன வாசல்? எதனுடைய வாசல்? வாவுனுடைய வாசல், அதாவது தேவனுடைய சத்தத்தின் வாசல். அப்போ இந்தியா வந்து என்னது வாசல்? அது இந்தியா கேட்னு போட்டிருப்பாங்க, ஆனா இதுதான் என்னது? தேவனுடைய சத்தத்தின் வாசல். பார்த்துடுங்க, பிரைஸ் லார்ட். பிரதர் ட்ரை பண்ணாங்க, ஆனால் கரெக்டாக அடிச்சிட்டாங்க. பாருங்க, ஒரு கிளாஸ்லேயே டீப்போ டிகோடிங் பண்ணியாச்சு அப்படின்னா இன்னும் நாலஞ்சு கிளாஸ் பார்த்தாச்சுன்னா அப்புறம் நான் ஒன்றுமே பேச வேண்டியதில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் ஹீப்ரூ, அதாவது அந்த பிரதர் சொன்னாங்க, பிரதர் இந்தியாவுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ உண்மையிலே தெரியாது, எப்போவும் நம்ம மதுரையில் டீச் பண்ணும்போது. அப்போ அவங்க சொன்னாங்க ஹோது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நான் அந்த ஹோதுன்னு மனசில் வச்சுட்டு நான் டிகோடிங் பண்ணிட்டு மனசில் டிகோடிங் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரதர் ஹோதுன்னு எப்படி டிகோடிங் தெரியுமா? இது வந்து ஒரு வாசல், அந்த வாசலை பார் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சொல்லுது. இந்தியா வார்த்தையில் என்ன சொல்லுதுன்னா வாசலை பார். என்ன வாசல்? வாவ் இறங்கக்கூடிய ஒரு வாசல். வாவ்னு என்னது? தேவனுடைய சத்தம். அப்போ இனிமே ரிவைவல் எங்கே தான் நடக்கும்? எங்கெங்கெல்லாமோ சுற்றி புற்றி நடந்துகிட்டு இருந்தது, ஆனால் இப்போ ரிவைவல் எங்கே? இந்தியாவில் தான் நடக்கணும். பாருங்க பாருங்க, கடைசி மணி நேரத்தில், அதாவது கர்த்தர் சொன்னதில்ல, மின்னல் கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் அது மின்னல் இது பண்ணுறது போல கர்த்தருடைய வருகை என்ன செய்யும் இருக்கும். அப்போ கிழக்குலேருந்து தான் என்ன செய்யணுமே? மேற்குல அடிக்கணும். பாருங்க, அப்போ கிழக்கு நம்ம என்ன தேசம்? இந்திய தேசம், கிழக்கிய தேசம். அப்போ இங்கேருந்து மெசேஜ் என்ன செய்யணும்? அமெரிக்காவுக்கு போகணும். அங்கேருந்து எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் இனிமேல் என்ன செய்யணும்? இங்கேருந்து அங்கே போகணும். பார்த்துக்கிடுங்க, பாருங்க, இந்த ஹோது அப்படிங்கிறது, இது யார் இறங்கக்கூடிய வாசல் அப்படின்னா தேவனுடைய சத்தம் இறங்கக்கூடிய ஒரு வாசல். சரி, இப்போ இந்த வாவ் வந்து நம்ம மனசில் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டிகோடிங்காக இந்த வாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். டிஃப்ரென்சஸில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது? யோ. எல்லாத்தோட சிறிய அல்பாபெட் என்னது? யோ. இதே இதை நான் பெருசாக வளர்ந்து எழுதிட்டேன்னா ரெஷ். என்னது? ரெஷ். இப்போ இந்த ரெஷ் வந்து இப்படி வளைஞ்சிருக்குது. நான் இப்போ இதை என்ன செய்கிறேன்னா ஸ்ட்ரைட் எழுதுறது. இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். இதுதான் என்னது? தேலத். இதுதான் என்ன சொல்லுவாங்க? தேலத். தேலத்தின் என்ன அர்த்தம்? டோர். தேலத்தின் என்ன அர்த்தம்? டோர், வாசல். நானே ஆடுகளுக்கு, நானே ஆடுகளுக்கு, நான் ஆடுகளுக்கு தேலத்தா இருக்கிறேன். யார் சொன்னா? நான் ஆடுகளுக்கு என்னது? தேலத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே, இதுதான் தேலத். பார்த்தோம், தேலத் இப்படிதான் எழுதணும். இந்த டோர் போஸ்ட் வந்து பாருங்க, இந்த லைன் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டெண்டடா இருக்கணும், லைட்டா எக்ஸ்டெண்டடா இருக்கணும். இதுதான் என்னது? தேலத். ஓகே, அடுத்தது நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பி மாதிரி இப்படி நம்ம இந்த இடத்துல லாஸ்ட்ல இப்படி வளைவு கொடுத்தோம் அப்படின்னா இத கோஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? கோஃப். இது என்னது? கோஃப். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பி மாதிரி இப்படி வளைச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு ஆர் மீது இப்படி ஸ்லைட்டா இந்த இடத்துல சொல்லிக்கணும். இந்த இடத்துல கேப் இருக்கணும். இப்படி பண்ணும்போது இது பேர் என்னது? கோஃப். கோஃப் அப்படின்னா சன் இன் ஹாரிசன். சன் இன் ஹாரிசன், அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற அந்த ஹாரிசன் இருக்குல்ல, அதை சொல்லுவாங்க. அது சன் இன் ஹாரிசான், சூரியன் வந்து அஸ்தமிக்கிற அந்த இடத்தை என்ன சொல்லுவாங்க? கோஃப். இப்போ இதே மாதிரி இதை என்ன சொல்லுவாங்க? காஃப். காஃப் வேற,
கோப் வேற. காஃப் வந்து என்னது? உள்ளங்கை. உள்ளங்கை தான் என்ன சொல்லுவாங்க? காஃப்னு சொல்லுவாங்க. கோப் வந்து சன் இன் ஹாரிசான். இன்னொன்னு சொல்லுவாங்க ஆக்ஸ், கோடாரி. ஆக்ஸ், ஏஎக்ஸ்இ, ஆக்ஸ். ஆக்ஸ்க்கும் இது கோஃப்க்கு இன்னொரு மீனிங் என்னது? ஆக்ஸ், கோடாரி அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இந்த ரெண்டையும் எழுதிக்கிடுங்க. ஆக்ஸ், கோடாரி. ஸோ நம்ம டோட்டல் 22 அல்ஃபபெட் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம்? முடிச்சிருக்கிறோம். 4 வவல் பாயிண்டிங் என்ன செஞ்சுருக்குறோம்? முடிச்சிருக்கிறோம். ஏஇஓயு, ஐ இன்னும் பார்க்கல. ஐ என்ன செய்யலை நம்ம? என்ன பார்க்கல, அது கொஞ்சம் விட்டு வைப்போம். என்ன அடுத்த கிளாஸுக்கு நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் வைக்கலாம். அது முடிச்சுட்டு அடுத்த கிளாஸில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ லன்ச் டைம் முடிஞ்சிட்டு அடுத்த கிளாஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ரீட் ஹீப்ரூ. நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹீப்ரூ என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். வாசித்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் டெஸ்டிமோனி என்ன செய்யணும்? குடிக்கணும். என்ன, எனக்கு பூஸ்டப் ஆக வேண்டாமா? ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சு. பாருங்கள், ஹீப்ரூ இட்ஸ் வெரி 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 சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சிம்பிள் பார்த்துடுங்க. அதை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு செஷன் நம்ம இதில் முடிக்கிறோம். அது பிறகு லஞ்ச் டைம் நம்ம ஐயா சொன்ன மாதிரி லஞ்ச் அங்கங்கே ப்ரிப்பேர் ஆகிருக்குது. ஸோ குறிப்பிட்ட நேரம் இந்த ஒரு ஐயோ 2:00 வரைக்கும், 2:00 வரைக்கும், 2:00 அகெயின் வி ஆர் கோயிங் டு கேதர். இப்போ ஒரு சின்ன நம்ம ஒரு ஜெபத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே நம்ம துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒரு சிறு முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் எடுத்த அந்த முயற்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும் தேவனே. கற்றுக்கொள்ள இவ்வளோ ஆர்வத்தோடு பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுடைய முயற்சியை நீர் ஆசீர்வதியும் அவர்கள் கர்த்தாவே. அடுத்த செஷனில் கர்த்தாவே, நான் ஹீப்ரூ படித்து விட்டேன், நான் ஹீப்ரூ வாசிக்க தெரியும், நான் நல்லபடியாக வாசிக்க முடியும் என்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். அடியினையும் தாழ்த்தி தருகிறோம். இன்னும் பல ஸ்டேட்டில் கர்த்தாவே, பல இடங்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்வீராக. மீட்பர் யெகோஷுவா மேசேவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜீவனுள்ள அன்பின் பரம பிதாவே, இந்த செஷனில் ஐயா பேசும்போது அந்த குரலோடு பரலோகத்தின் அபிஷேகம் வரட்டும்பா. எல் சதாய் எலோஹிம் யாவே, இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே கொண்டு வந்த நபர்கள் நாங்கள் இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பாராத மக்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க ஒரு 20 பேர் வருவாங்கன்னு, டபுள் த நம்பர் வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயில் காட்டி விசிலடித்து அழைச்சி வந்திருக்கார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வகுப்பு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த செகண்ட் செஷனில் வர கர்த்தர் கிருபை கொடுத்தா கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் பொதுவாகவே என்னுடைய சாட்சியில் நான் எங்கேயுமே பகிர்ந்து கொள்வது கிடையாது, இங்கே மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது எப்படி இந்த ஹீப்ரு மொழி எப்படி படித்தேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை. ஏன்னா பொதுவாகவே செய்தின் கூட, அதாவது எங்கேயா போய் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லணும்னா டைரெக்டாக டீச்சிங்லேயே ஆரம்பிச்சிடுறது. ஏன்னா அவங்களுக்கு அதாவது பேக்ரவுண்ட் தெரியாது, என்ன எப்படி கஷ்டப்பட்டு நம்ம படித்தோம் என்னையாது என்னையாது அப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பாருங்கள், இது பியூர்லி, அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம லேர்ன் பண்ண போனோம் அப்படின்னா அதை சிஸ்டமேட்டிக்காக ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? படிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும்போது அது வித்தியாசமாக தான் இருக்குது. அது அதை பீட் பண்ணதுக்கு யாராலும் முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதாவது நான் சில நேரம் நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி மாஸ்டராக இருந்தேன். ஹிந்தி மாஸ்டராக இருக்கும்போதும் இதுமாரி தான், 3 நாளில் நீங்கள் ஹிந்தி உங்களை பேச வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சோடு நான் என்ன செய்வேன்னு சொல்லிக் கொடுப்பேன். 1 hour, 1 hour, 1 hour, டெய்லி 1 hour. இந்த 1 hour ஹிந்தியை வந்து நீங்கள் சரளமாக பேசிடுவீங்க அப்படின்ற ஒரு சேலஞ்சோடு சொல்லிக் கொடுப்பேன். முதலுங்க இன்றைக்கி அதே டேலண்ட்டை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா இதில் சொல்லிக் கொடுக்குறது கர்த்தர் என்ன செய்திருக்கிறேன், கிருபை செய்திருக்கேன். கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ நம்ம 22 அல்ஃபபெட்ஸ் நம்ம என்ன செய்திருக்கிறோம் பார்த்துருக்குறோம். இந்த லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா? காப்பி வேண்டாம். சரி, ஓகே.
ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் என்ன செய்கிறேன், இதில் நான் இப்போ கேட்குறேன். இது என்னது? ஆலஃப். ஆலஃப், வாட் இஸ் திஸ்? ஷின். அது டாட்டை பொறுத்து ஷின் அல்லாட்டி சின். ஓகே. அண்ட் வாட் இஸ் திஸ்? பெத். பெத். இது தாலத். தாலத். இப்போ நான் இந்த இந்தியா வந்து ஹோது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்ல, ஹோது பிரதர் வந்து டீகோட் நல்லா அருமையாக பண்ணாங்க, டீகோட் பண்ணாங்க. பிரதர், உங்கள் பேர் என்ன? பிரதர் வின்சென்ட். பிரதர் வந்து டீகோட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு சகோதரன், அவங்க பேர் என்ன? ஸ்டீஃபன். பிரதர் வந்து ஓடி வந்து ஹோதுவை ஹீப்ரோ எழுதி என்கிட்ட காமிச்சாங்க. பிரதர், இது கரெக்டு தானே அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக எழுதியிருந்தாங்க. பார்த்துக்கிடுங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அவங்களோட இந்த ஹீப்ரூ ப்ரொனன்சியேஷன், அந்த ஹோது அப்படின்னு சொன்னோடனே அதை கரெக்டாக அந்த புள்ளியெல்லாம் வச்சு அந்த தேலட் போட்டு கீழே மூணு புள்ளி வச்சு கரெக்டாக கொண்டு வந்து காமிச்சாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இதே மாதிரி இந்த செஷன் முடியும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, எழுதுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய எழுதிருவீங்க. அவங்க எழுதிட்டா ஹோதுங்கிறது கரெக்டாக எழுதிட்டாங்க அப்படின்னா மற்றது என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். ஒன்லி வி நீட் த ஜீல். நம்ம படிக்கணும், கர்த்தர் எப்படியாவது எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஜீல் இருந்தாலே இப்போது நம்ம எழுதிடலாம், படிச்சிடலாம். பாருங்கள், இந்த 22 அல்ஃபபெட்ஸில் டோட்டல் 4 வவல்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 4 வவல்ஸ் வந்து ஏஇஓயு. இந்த 4 வவல்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு வவல் நம்ம என்ன செய்யல, பார்க்கல. அந்த வவல் வந்து ஐ. ஐ வவல். இந்த ஐ வவல், ஐங்க உச்சரிப்பு வந்து இது என்னது? யோது. யோதுக்கு கீழே ஒரு புள்ளி வந்தா திஸ் இஸ் ஐ. அது என்னது? ஐ. அல்லது யோது பக்கத்தில் ஒரு அல்பபெட் இருக்குது, அந்த அல்பபெட்டுக்கு கீழே நான் புள்ளி வச்சேன் அப்படின்னா ஹீப்ரூ இது எப்படி வாசிக்கணும்? ரைட் டு லெஃப்ட் வாசிக்கணும். ஹீப்ரூ எப்படி வாசிக்கணும்? ரைட் டு லெஃப்ட். லெஃப்ட் டு ரைட் வாசிக்கக்கூடாது, அது ரைட் டு லெஃப்ட் வாசிக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி வச்சேன்னா இப்போ இதுக்கு அர்த்தம் என்னட்டு? எல்ஐ, லை. எல்ஐ வந்துடும். இந்த இடத்துல புள்ளி வந்து யோது வந்துச்சுன்னா என்னது? ஐ சவுண்ட். அல்லது யோதுக்கு கீழேயே புள்ளி வந்துச்சுனாலும் என்னது தான்? ஐ தான். இந்த ரெண்டு ஐயில் வந்து இந்த ரெண்டு காரியங்கள் வரும். ஸோ இது வந்து ரொம்ப, இது வந்து லே கிடையாது, ஈ வராது, ஈ சவுண்ட் வராது. ஈக்கு பக்கத்தில் இங்கே யோத் வந்துச்சுன்னா அது என்ன வரும்? ஐ சவுண்ட் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் வவல்ஸ். ஸோ இப்போது இந்த ஹீப்ரூ லாங்குவேஜினுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு லெட்டர் நம்ம வந்து அதனுடைய மகிமையை நம்ம என்ன செய்யலை, பார்க்கலை. அதாவது யாராவது சொல்ல முடியுமா எந்த லெட்டரை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு? மெம்மு, இன்னொன்று சாடே. சாடே அப்புறம் இன்னொன்று டெட். இந்த மூணு காரியத்தை பார்க்கல. இந்த மூணுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அது பிப்ளிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் அது வந்து கொடுக்கும். ரொம்ப மைன்யூட்டாக நம்ம அதை கவனிக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்குது. இந்த மெம், காஃப் அண்ட் வாவ் ரெண்டையும் இணைக்கும் போது நம்மளுக்கு லேமட் கிடச்சிது, பே கிடச்சிது. அதே மாதிரி இப்போ இந்த காஃப், இது வந்து என்னது? காஃப். காஃப் பக்கத்தில் நான் வாவ் எப்படி போட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் மெம். இதுதான் என்னது? மெம். காஃப் பக்கத்தில் நான் இந்த மாதிரி ஒரு வாவை நான் அட்டாச் பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் மெம். மெம் வந்து ஏன்ஷியன் ஹீப்ரூவில் எழுதும்போது அதை வாட்டர் வேவ்ஸ் மாரி போடுவாங்க, தண்ணீர் வேவ். திஸ் இஸ் த சிம்பால் ஆஃப் வாட்டர். அது வாட்டருனுடைய சிம்பால். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், பைபிளில் வாட்டர் தண்ணினா என்னது? வார்த்தை வேற யாரோ சொன்னாங்களே, பீப்புள், ஐயா சொன்னாங்க பீப்புள் அப்படின்னு சொல்லி. தண்ணி வந்து எதை குறிக்க அப்படின்னா ஜனங்களை என்ன செய்யுது? இண்டிகேட் பண்ண நிறைய இருக்கு. கருத்து சொன்னார், தாகத்துக்கு தாய் என்று கேட்டார் இன்னாருண்டு அறிந்திருந்தா நீ அவர்கிட்டே கேட்டிருப்பா, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பான்னு சொல்லி. தண்ணி வந்து இதுவும் பரிசுத்தாவையும் குறிக்கும் பாருங்க. ஆனால் தண்ணி வந்து இப்போ பைபிளிக்கலி நம்ம இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா அது ஜனங்களை குறிக்குது. பாருங்க, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த அசுத்தமான ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற தண்ணியை நீ பார்த்தாயே, அந்த தண்ணி யாரா?
அந்த தண்ணி வந்து ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகளும், பாஷைக்காரர். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 27 வாசித்தீங்கன்னா தேவனுடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். தண்ணினா எது? ஜனங்கள். ஜனங்கள் மேலே என்ன செய்யுது? துணிக்கிறது. ஸோ வாட்டர் வந்து, இது வந்து சிம்பிள் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் யாரை குறிக்கு அப்படின்னா அது தேவனுடைய பிரஜைகளை என்ன செய்யுது? குறிக்குது. அது ஜனங்களை குறிக்குது. அது இந்த மெம்முடைய மீனிங், மீனிங் ஆஃப் மெம் இஸ் பிளட். மெம், மெம்குள்ள மீனிங் என்னது? பிளட், ரத்தம் அப்படின்னு சொல்லி. அப்போது தண்ணீரையும் ரத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட பிரஜைகள். யார் அது? ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட ஜனங்கள். அதை என்ன செய்து இண்டிகேட் பண்ணுது? இந்த வாவு மட்டும் இல்லை அப்படின்னா மெம்மும் இல்லை. இந்த மெம் எப்படி சுத்திகரிக்கப்படுது அப்படின்னா இந்த வாவ்னால தான் என்ன செய்யுது? சுத்திகரிக்கப்படுது. பாருங்கள் இந்த மெம், இது ஏன்ஷியன் ஹீப்ரூவில் வந்து வேவ்ஸ் மீதி போடுவாங்க. வேவ்ஸ் மீதி, அது எது சிம்பாலிக்கலாக எது எதை இண்டிகேட் பண்ணுது? வாட்டர், அதாவது ஜனங்கள். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட ஜனங்கள். இது உங்கள் மனசில் நல்லா இருக்கட்டும். மெம் அப்படின்னா யார்? நம்ம தான். அது அப்போ நம்மளும் ஹீப்ரூ ஆல்பாபெட்டில் என்ன செஞ்சாச்சு? வந்து நம்ம தானே ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட பிரஜைகள். அப்போ நம்மளும் அந்த ஹீப்ரூ ஆல்பாபெட்டுக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம்? நம்ம வந்துட்டோம். பாருங்கள் இது மெம், இந்த மெம் வந்து இதனுடைய ரெண்டு காரியங்கள், ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ ஆஸ் வெல் அஸ் மாடர்ன் ஹீப்ரூ. ஏன்ஷியன் ஹீப்ரூ வந்து சிம்பாலிக்கலி அதை என்ன செய்வாங்க? வாட்டர் சிம்பால் போடுவாங்க. ஆனால் அதனுடைய மீனிங் என்னது? பிளட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது என்னது? ஜைன். என்னதுன்னு கேட்டோன்னா டக்குன்னு கண்ணு கீழே தான் போகுது. ஏன்னா இதை நம்ம அதிகமாக பார்க்கல. என்ன அதிகமாக பார்க்கல? இது பேர் என்னது? ஜைன். இந்த ஜைனை வந்து நான் கீழே வாவ் வந்து நான் இப்படி என்ன செய்யறேன்? வளைச்சு விட்றேன். வாவ் நான் என்ன செய்கிறேன்? வளைச்சு விட்றேன். திஸ் இஸ் கால் டெட். இது என்ன சொல்லுவாங்க? டெட்னு சொல்லுவாங்க. டி சவுண்ட் வரும், டி சவுண்ட், டெட். இந்த டெட்டுனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, டெட்டுனுடைய மீனிங் வந்து சர்பண்ட். இதனுடைய மீனிங் என்னது? சர்பண்ட், பாம்பு. என்னோட ஹீப்ரோ எழுத்துக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சர்பண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப வேதம் சொல்லுதில்ல. நான் உங்களுக்கு ஒரு, நான் அடிக்கடி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த கேள்விக்கு எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும். கர்த்தர் சொன்னார், பாம்பை போல வீணா உள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாயும் என்ன செய்யுங்க? இருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போது பாம்பனுடைய சுவாபமும் வேணும், புறாவினுடைய சுவாபமும் வேணும் தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ பாம்புன்னா என்னது? ஓ ரைட்டு. ஆதியில் வந்து சர்ப்பம் வந்து ஏவாள்கிட்ட கேள்வி கேட்டு தான் மடக்கணும். எல்லா விஷயத்தையும் கனியும் புசிக்கலாமான்னு கேட்டா இவன் சொல், இவன் சொன்னால் எல்லாம் புசிக்கலான்னு சொல்லி சொன்னார். ஆனால் நம்ம நடுவில் உள்ள விஷயத்தின் கனியை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னு சொல்லி ஒரு பொய்யை ஆட் பண்ணிட்டா பாருங்க. பாருங்க இந்த சர்ப்பம்னு சொல்லும்போது இது யாரை இண்டிகேட் பண்ணுது? இதுவும் கர்த்தர் தான் என்ன செய்யும்? இண்டிகேட் பண்ணும். ஏன் அப்படின்னா வனாந்தரத்தில் மோசே வந்து வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தான்? உயர்த்தினான். அதே போல் மனுஷகுமாரனும் என்ன செய்வார்? உயர்த்தப்படுவார். அப்போ இவரும் யாரை, யாருக்கு ஒப்பனைய கருத்தில் பேசுகிறாரு? வெண்கல சர்ப்பத்துக்கு என்ன செய்கிறார்? ஒப்பட்டு பேசுகிறார். மோசேட்ட ஒரு கோல் இருந்துச்சு, அவன் ஆடுமைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது அவனுடைய கோல். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டு வந்தோடனே இது யாருக்கு, யாருடைய கோலாக மாறிச்சு? தேவனுடைய கோலாக மாறிட்டு. இப்போ இவன் பார்வனுக்கு முன்னாடி அந்த கோலை தூக்கி கீழே போட்ட உடனே அந்த கோல் என்னதான் மாறிச்சு? இப்போ சர்ப்பம். இது யாருடைய சர்ப்பம்? கர்த்தருடைய சர்ப்பம் தான். மற்ற சர்ப்பத்தை என்ன செஞ்சுட்டு விழுங்கிட்டு பாருங்க. அது பிறகு இவன் மோசே வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் அது போடும்போது பயந்து ஓடுறான். உடனே கர்த்தர் சொன்னார், நீ உடனே அதை தலையப்படி அப்படின்னு சொன்னார். அப்படியா? என்ன பிடிக்க சொன்னாரு? வாழை பிடிக்க சொன்னார். பாருங்க இதுல வாழ் வந்து என்னது? வாவ் தான் என்னது? வால். அப்போ நம்ம பிடிக்கக்கூடியது என்னது? வாவை தான் பிடிக்கணும். பார்த்துடுங்க, இந்த வாவை பிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம கையில் அது ஒரு பெரிய காரியங்கள். பார்த்துடுங்க, எது வரைக்கும் இந்த கோல் அவனுடைய கரத்தில் இருந்துச்சோ, ஹீ டிட் வண்டர்ஸ். அவர் வந்து அதாவது ஹீ கிரியேட்டட் திங்ஸ், நிறைய காரியங்களை சிருஷ்டித்தார். எலோ பாருங்க, எலோஹிம் வந்து முதல் அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் எலோஹிம் எலோஹிம் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துலேயும் அவர் சிருஷ்டிப்பின் வல்லம் அங்கே கிரியேட் செய்தது. அதேமாரி எங்கெல்லாம் எலோகியம் சொல்லி வர்றாரோ அங்கே கிரியேஷன் பவர் என்ன செய்யும்? இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எலோகியமாக கர்த்தர் உங்களை எலோகியமாக மாற்றிட்டார் அப்படின்னா தென் யூ வில் கிரியேட் திங்ஸ். நம்ம என்ன செய்ய முடியும்? கிரியேட். ஒருத்தருக்கு கண்ணே இல்லை, குழி விழுந்து போய் இருக்கு,
நம்ம கண் இந்த பூ விழுந்துட்டுனா அவனுக்காக நல்ல போராடி ஜோ பண்ணணும், கர்த்தாவே கண்ணை திறந்துடணும், கேடரட்டை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணுவோம். ஆனால் குழி விழுந்து போயிருக்குது, கண்ணே இல்லை. நீங்கள் அங்கே கை நீட்டு லெட் லெட் ஆய்க்காம அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன செய்யணும், வரணும். கை வந்து கட்டாகி கிடக்குது, கையே இல்லை, கை வரட்டும்னு சொன்னால் என்ன செய்யணும், வரணும். இந்த பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா எலோஹிம்க்கு என்ன செய்யுது இருக்குது. அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எலோஹிமாக மாறிட்டீங்கன்னா த சேம் கிரியேஷன் பவர் வில் வர்க் த்ரூ யூ, உங்கள் மூலமாக அந்த காரியத்தை செய்வார். பாருங்கள், இந்த டெட், இது வந்து சர்பண்ட், இது யார் தான், வெண்கல சர்ப்பமாகிய இயேசு கிறிஸ்துவ தான் என்ன செய்யும் அது குறிக்கும். இப்படி நம்ம டோட்டல் 22 அல்ஃபபெட்ஸை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் திஸ் மெம்? இதை மறக்கவே செய்யாதீங்க, இதுதான் நம்ம, இதை நம்ம ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட பிரஜைகள், இதை மறக்கவே செய்யக்கூடாது. மெம்னா யாரு, நம்ம தான். இது யாரு, டெட், அவர் உயர்த்தப்பட்டவர். இது ஏன்ஷியன் ஹீப்ரூவில் எழுதும் போது ஒரு பெட்டியில் இப்படி கிராஸ் போட்டிருப்பாங்க, அந்த பாம்பாட்டிகள் வந்து வச்சுருப்பாங்கல்ல, பாம்பெல்லாம் இதில் வச்சுருப்பாங்க ஒரு பெட்டிக்குள்ள, அந்த பெட்டி சிம்பால் இருக்கும்போது எடுங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இது 22 அல்ஃபபெட்ஸ் நம்ம என்ன செய்யறோம், இப்போ ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹீப்ரூ அல்ஃபபெட், ஹீப்ரூ வார்த்தையினுடைய ஒரிஜினை பற்றி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதை அழிச்சிருட்டா, ஆ இதான் வாவ், வாவ் ஆ. இது வந்து ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா வாவ்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நானாக சொல்கிறது இல்லை, எல்லாம் ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் சொல்கிறது தான். ஓகே சார், அடுத்தது இப்போ எல்லா மொழியும், உலகத்தில் எத்தனை மொழி இருக்குதோ எல்லா மொழியும் ஒரே இடத்துலேருந்து உருவானது. எந்த இடம்? பாபேல் கோபுரத்துலேருந்து என்ன செஞ்சது, உருவாச்சு. பாபேல் டவர், இந்த டவரை கட்டுறதுக்கு, அதாவது நோவாவுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள், மொத்தம் 3 பிள்ளைகள், ஷேம், ஹாம் அண்ட் யாபேத். இந்த 3 பேர் சேர்ந்தது தான் அவனுடைய குடும்பம். இந்த ஹாமுடைய வம்சத்தில் குஷ் பிறக்கிறான். குஷ்னுடைய பையன் தான் யார், நிம்ரோது. நிம்ரோது வந்து பலத்த வேட்டைக்காரன். இவன் மூலமாக இவன் தான் அந்த அழிவுக்கு பிறகு முதல் ராஜான்னு சொன்னால் இவன் தான் முதல் ராஜா. எத்தனையோ ராஜ்யங்களை கட்டுறோம், அதில் இன்னொரு ராஜ்யம் பாபேல் கோபுரத்தை கட்டி எப்படியாவது நம்ம பேரை என்ன செய்யணும், நிலை நாட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். இந்த காரியத்தை செய்கிறதுக்கு உதவி செய்தது யார் அப்படின்னா, ஹாமுடைய வம்சமும் யாபேத்தினுடைய வம்சமும் இவனுக்கு என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. பைபிளில் நீங்கள் ரெஃபரன்ஸ் இந்த ஆதியாகமம் 10 அதிகாரத்தை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஹாமுடைய வம்சமும் யாபேத்தினுடைய வம்சமும் மட்டும்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சேமுடைய வம்சம் இந்த கட்டுமானத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க கட்டிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் இறங்கி வரார். சரி, ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தா தன்னுடைய பேரின் பிரஸ்தாபத்துக்காக அங்கே கோபுரத்தை கெட்டுறதை பார்த்த உடனே பாஷைகளை என்ன செஞ்சிட்டார், தாறுமாறாக மாற்றிட்டார். அங்கே தான் ஹிந்தியும் வந்திருக்கும், தமிழ் வந்திருக்கும், எல்லா மொழியும் என்ன செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மொழிகள் எல்லாம் இப்படி பரவி இருக்கும்போது பல மொழிகள் வந்த உடனே இப்போ அவங்களால செய்ய முடியாமல் நினைச்சிட்டாங்க, அந்த காரியத்தை நிப்பாட்டிட்டாங்க. பட் ஷேமுடைய வம்சம் இவங்களுடைய வம்சம் இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு உதவி செய்யாததுனால இவங்களுடைய லாங்குவேஜை கர்த்தர் டச் கூட பண்ணலை. இவங்களுடைய லாங்குவேஜ் என்ன செய்யலை, கர்த்தர் ஒன்றும் செய்யலை. இந்த வம்சத்தில் தான் யார் வாரா, ஆப்ரஹாம் வாரார். ஆப்ரஹாம் என்ன மொழி பேசுனா, எப்ரே மொழி. அப்போ சேம் என்ன மொழி பேசியிருக்கணும், எப்ரே மொழி. அப்போ சேம், ஹாம், யாபேத் 3 பேர் என்ன மொழி பேசியிருக்கணும், எப்ரே மொழி. நோவா என்ன மொழி பேசியிருக்கணும், எப்ரே மொழி. அப்போ ஆதாம் என்ன மொழி பேசியிருக்கணும், எப்ரே மொழி. அப்போ ஆதாம்கிட்ட தேவன் என்ன மொழியில் பேசியிருப்பார், எப்ரே மொழியில் தான் என்ன செஞ்சிருப்பார், பேசியிருப்பார். அப்போ ஹீப்ரூ மொழி வந்து இட்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின், அது மேலே இருந்தே வந்துட்டு கர்த்த, அதாவது ஆதியாகம 1:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வாசிக்கிறோம், ரொம்ப கிளியராக வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த முதல் வசனத்திலே ஹீப்ரூ ஜனங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அது டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியல, அது மீனிங்கே தெரியாது அவங்களுக்கு. அதாவது பெரஷித் பாரா எலோஹிம் எத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். பெரஷித் பாரா, பெரஷித் அப்படின்னா இந்த பிகினிங், பெரஷித் அப்படின்னா இந்த பிகினிங், பாரா எலோஹிம் என்ன, எலோஹிம்னா காட், காட் கிரியேட்டட், பாரானா கிரியேட்டட், இந்த பிகினிங் காட் கிரியேட்டட். பெரஷித் பாரா எலோஹிம், இந்த பிகினிங் காட் கிரியேட்டட்.
அதுக்கு அடுத்த லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பட்டிருக்கும். இடி எத் அப்படின்னு சொல்லி ரெண்டே அல்பபெட் தான் வரும், ஆலஃப் அண்ட் தாவ். இந்த ரெண்டு அல்பபெட் சேர்ந்து என்ன செய்யணும், எத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனுடைய மீனிங் யாருக்கும் தெரியாது, டிரான்ஸ்லேஷனே பண்ணலை. அப்போ சிந்திச்சு பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் பண்ணாததை நீங்கள் எப்படி படிக்க போகிறோம், நம்ம எப்படி படிக்க போகிறோம். ஹீப்ரு தெரிஞ்சது இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யலாம், படிச்சிடலாம். ஸோ இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் எத். என்ன கிரியேட் பண்ணாரா, என்ன கிரியேட் பண்ணார், எத். எத் அதாவது அதனுடைய ஆல்பபெட் வந்து ஆலஃப் அண்ட் தாவ். இந்த ஆமாம் ஆலஃப் அண்ட் தாவ் இந்த ரெண்டு ஆல்பபெட் சேர்ந்தது தான் எத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் அல்பபெட் பேர் என்னது, ஆலஃப் லா, இது தாவ் பெத்தில், இது வந்து தாவ் ஆ தாவ். ஸோ தாவ் வந்து லாஸ்ட் அல்பபெட். ஸோ இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹீப்ரூ அல்பபெட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. என்ன கிரியேட் பண்ணார், ஹீப்ரூ அல்பபெட்ஸ் ஆலஃப் அண்ட் தாவ். அந்த 22 அல்பபெட்டி முதல்ல என்ன செஞ்சிட்டார், கிரியேட் பண்ணிட்டார். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் எர்த், அதுக்கு பிறகு தான் ஹெவன் அண்ட் எர்த் வாஸ் கிரியேட்டட். பாருங்கள் இப்படி ஒரு சில வார்த்தைகள் வந்து விடுபட்டதுனால நம்மளால் அதை என்ன செய்ய முடியல, கேட்ச பண்ண. நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். நான் அதை சொன்னேன், அதை 2014 டிசம்பர் மாதம் நைட்டு தூக்கமே, அது அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் நைட் எனக்கு தூக்கமே வராது. 3 மணி 4 மணிக்கு தான் நான் தூங்குவேன் முதலுங்க. அந்த 4 மணிக்கு தூங்கினேன், அப்புறம் ஒரு 6 மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். பட் 4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது, உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள் இந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்லை, நான் மட்டும் தூக்கத்துக்கு எடுத்தால் போதுமா, எல்லார் தூக்கத்தையும் கெடுக்கணும்ட்டு தான் நினச்சிருக்கிறேன் வந்திருக்கிறேன். எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ளே போய் ஒரு லெட்டர் எடுத்தீங்க அப்படின்னா, அல்பபெட் எடுத்தீங்கன்னா அது உங்கள் மண்டையை போட்டு குடையணும், இதில் என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் எத், அதாவது ஆலஃப் டு தாவ் ஆலஃப், அதாவது பாருங்கள் இப்படி கர்த்தர் முதல்ல என்ன கிரியேட் பண்ணார்னா, ஹீப்ரூ அல்பபெட்ஸ் என்ன செய்கிறார், அவர் கிரியேட் பண்ணி வைக்கிறார். பாருங்கள் ஹீப்ரூனுடைய ஒரிஜின் எப்படி வருது பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மொழி என்ன செய்வாங்க, மிகப்படுத்தி பேசுவாங்க. எங்கள் மொழி தான் ஆதியில் இருந்த மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அதனுடைய மொழியினுடைய எல்லா மொழியினுடைய ஒரிஜினும் எங்கேருந்து வருது, பாபேல் கோபுரத்துலேருந்து வரும். ஆனால் ஹீப்ரூ வந்து அதையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி கிரியேஷன் உருவாதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியேஷன் என்ன செஞ்சிட்டாரு, செய்கிறார் பாருங்க. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் எத், அதாவது ஆலஃப் டு தாவ் வரைக்கும் என்ன செய்கிறார், கிரியேட் பண்ணுறார். இப்படி ஒவ்வொரு அல்பபெட்டினுடைய நம்ம இம்பார்ட்டன்ஸை நம்ம இன்றைக்கி என்ன செய்தோம் பார்த்தோம். இந்த இம்பார்ட்டன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதை வீட்டில் நீங்கள் போகும்போது இதை சீரியலி நீங்கள் பாருங்கள். ஆலஃப் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மெடிடேட் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன படித்தோமோ அதை மெடிடேட் பண்ணி பாருங்கள். அது பிறகு பெத்தில் என்ன இருக்குது, பெத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெத் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னது, வீடு. பெத்துனா என்னது, வீடு. இந்த பெத் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பைபிளில் செக் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது, அதை ஸ்டடி பண்ணும்போது பெத் எங்கெல்லாம் வருது, உதாரணமாக பெத்தேல், பெத்தானியா, பெத்லஹேம். இப்போது இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் எது, ஏன் பெத்லகேமில் பிறக்கணும், இங்கே திருச்சியில் பிறந்திருக்கலாமே, எங்கேனாலும் பிறந்திருக்கலாமே. எதுக்கு பெத்லகேமில் பிறக்கணும், உலகத்தின் மையமாக இருக்கிறதுனால அதில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்து யார், அவர் வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். அப்பம் எங்கே இறங்கணும், அப்பத்தின் வீட்டில் தான் என்ன செய்யணும், இறங்கணும். பெத்லகேம் அப்படின்னா, பெத் அப்படின்னா வீடு, லெஹேம் அப்படின்னா பிரெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லெஹேம்னு என்னது, பிரெட். அப்போ அப்பத்தின் வீட்டில் அப்பம் பிறக்காமல் வேற யார் பிறப்பா, அப்பத்தின் வீட்டில் அவர் என்ன செய்கிறார், பிறக்கிறார். பாருங்கள் இப்படி பெத்தேல், பெத்லஹேம், பெத்தானியா, இப்படி பெத் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் அதை என்ன செய்யுங்க, ஸ்டடி பண்ண ஆரம்பி. அது உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம், அதாவது மை ஸ்வார்டு. இது ஒரு அப்ளிகேஷன், இதில் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய அப்ளிகேஷன் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க. அதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் பைபிள் ஸ்டடி பண்ணுறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட
வேதனை கூட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம அடிக்கடி செய்தி கொடுக்கும்போது இல்லாட்டி ஜெபம் பண்ணும்போது நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமப்பா, அதனுடைய வேதனை கூட்ட மாட்டீர், அதனால் இவங்களுக்கு வியாதி வரக்கூடாது, இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இதை நீங்கள் ஹீப்ருவில் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய மீனிங்கே கம்ப்ளீட்டாக மாறிடும். அதாவது இப்போது செந்தமிழில் அதில் எழுதியிருக்கு, அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு. இது சாதாரண நடைமுறை பேச்சில் தமிழில் பேசினா எப்படி பேசுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை என்னதை மாற்றும், பணக்காரனா என்ன செஞ்சிடும், பிரதர் நல்லா சொல்கிறாங்க, பணக்காரனா என்ன செஞ்சிடும் மாற்றும். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும், நீங்கள் என்னதை மாறிடுவீங்க, பணக்காரனாக மாறிடுவீங்க. மாறணும் மாறணுமா? அதாவது நம்ம மனசு அதுக்குள்ள பின்னால் போகக்கூடாது. சிலவங்க பணக்காரன் ஆகணும் ஆகணும்ன்ற ஆசையில் துடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஓஎஸ்எஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஓஎஸ்எஸில் என்ன அப்படின்னா அப்படி தூரத்தில் பார்த்தா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஓடி போய் பக்கத்தில் பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது, இன்னும் அங்கே தள்ளி போயிடும், அங்கே தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி காணல் நீர், காணல் நீர் மீது என்ன செய்யக்கூடாது, இது இருக்கக்கூடாது. நம்ம வந்து அது பின்னால் ஓடக்கூடாது, ஆனால் அது என்ன செய்யணும், நம்ம பின்னால் ஓடி வரணும். பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன கொண்டு வருமா, நம்மளை ஐஸ், அதாவது பணக்காரனை என்ன செஞ்சிடும், மாற்றிடும். அதோடு கூட என்னத்தை கூட்டப்பட்டாரா, வேதனைனா நம்ம வழின்னு நினைப்போம், அது இல்லை. ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பெயின் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. என்ன பெயின் கொடுக்க மாட்டாரா, ஹார்ட் ஒர்க் பெயின். சிலவங்க பார்த்தீங்கன்னா ராத்திரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைப்பாங்க, மாடாக உழைப்பாங்க, ஆனால் எவ்வளோ சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா இவ்வளோ தான் சம்பாதிச்சு வருவாங்க. அந்த உழைப்பை கருத்த சொல்லுவேன், உனக்கு இந்த வேதனை நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கியா, நீ ஏன் பிள்ளைப்பா, நீ ரொம்ப வேலை பார்க்க வேண்டாம், நான் உன்னை பணக்காரன் ஆக்குறேன். பாருங்க, ஆபிரகாம் வந்து அவன் எங்கேயாவது உழைச்சி வேலை பார்த்து சம்பாதிச்சானா, பண்ணி பார்த்தீங்களா, இல்லை. அவன் பாட்டுக்கு ஆடை வளர்த்துட்டு இருந்தான், வேலைக்காரன் தாங்க, அதை பாட்டு மடமடன்னு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு வேதம் சொல்லுது, அவன் வந்து பணக்காரனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இது எதனால் உண்டாச்சு, கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், ஜாதிகளெல்லாம் உனக்குள்ளாக என்ன செய்யப்பட்டுருவோம், உலகத்தின் ஜாதிகள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னா அந்த ஆசீர்வாதம் இங்கே, நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைனா அந்த ஆசீர்வாதம் இங்கே. இன்னைக்கு சிலவங்க லட்சக்கணக்கில் கொண்டு வருவாங்க. கர்த்தர் சொன்னார், நீங்கள் நிறைய விதைச்சிங்க,